ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் அடிக்கடி செவமடுக்கிற ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யக்குல் ஹைரன் அவுல் யஸ்முத். பேசுகிறவங்க, அதாவது அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், அவர் நல்லதை பேசட்டும், நல்லதை மட்டும் பேசட்டும். ஏற்கனவே குர்ஆன் வசனமும் அப்படி வந்தது, ரைட்? நல்லதை மட்டும் பேசட்டும். நல்லது பேச இயலாது, பேசினா வாயை திறந்தா எங்களோட வாய்களால் கெட்ட வார்த்தையும் அதாவது நல்லது பேச முடியாது என்றிருந்தால் என்ன தெரியுமா செய்யணும்? அவுலியஸ்முத், மௌனம் காக்கவும். இந்த மௌனம் காக்கிற பகுதி, இது யாருக்கிட்ட வரும் தெரியுமா? ஒரு ஈமான்தாருக்கிட்ட மாத்திரமே வரும். ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஈமான் கொள்கிறாரோ, ஈமான்ல உறுதியாக இருக்கின்றவர் மௌனம் காப்பார். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் தந்த வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, நாங்கள் மௌனம் காக்கிற ஆக்களா, திருப்பி பேசுகிற ஆக்களா? திருப்பி பேசுகிறவன் யார் தெரியுமா? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவன். திருப்பி பேசாமல் இருக்கிறவன் யாரண்டா? அல்லாவுக்கு கட்டுப்பட்டவன். திருப்பி பேசுகிறவன் யார்? மௌனம் காக்காமல் அவன் ஈமான் குறைபாடு உள்ளவன். அதே மாதிரி திருப்பி பேசுகிறவன் அவன் வந்து அல்லாவுக்கு கட்டுப்படாதவன். அன்பான சகோதரர்களே, எங்களோட புத்தியை வச்சு பார்த்தா, புத்தியை வச்சு பார்த்தால் திருப்பி பேசாமல் இயக்கலாது. எங்களுக்கு ஒருத்தர் ஏசுறார், ஒரு கதை சொல்கிறாரு, இல்லாட்டி என்ன மேலே ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்கள் அந்த இடத்துல மௌனம் காத்துட்டு வந்தோம்ண்டா, நாங்களும் நினைக்கிறது கோலை என்று, அவனும் நினைக்கிறது கோலை என்று, முழு உலகமுமே நினைக்கிறது கோலை, இவன் கோலை, அந்த பேர் வரப்படாது என்பதனால தான் பேசிட்டு வாராங்க நிறைய பேர். ஏ, கோலத்தனமான வேலை செஞ்சுட்டு வாராய் என்று சொல்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, உண்மையிலே கோலை யாரண்டா? உண்மையிலே வீரமற்றவன் யாருன்னு சொன்னால், அந்த இடத்துல பொறுமை காத்து மௌனம் காத்து வராதவன் தான் கோலை. இஸ்லாத்தின் பார்வையில், ஈமானின் பார்வையில். ஏனண்டா? திருப்பி பேசுறது எல்லாருக்கும் மேலும், எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஏண்டிய வேலையை செய்கிறவன் வீரம் கிடையாது. எல்லாருக்கும் ஏழுமான வேலையை ஒருத்தன் செய்கிறான், அது வீரம் கிடையாது. எல்லாருக்கும் ஏழாத வேலையை செய்கிறவன் தான் வீரன். எல்லாருக்கும் ஏழாத வேலை என்ன? மௌனம் காத்து வருவது எல்லாருக்கும் ஏழாத காரியம். ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் மௌனம் காத்து வாரார், சுபஹானல்லாஹ், எல்லாருக்கும் ஏழாது. நாங்கள் எவ்வளோ மார்க்கம் பேசுவோம், எவ்வளோ குர்ஆன் ஹதீஸ் பேசுவோம், நான் பேசுகிற நானே அப்படித்தான். அன்பான சகோதரர்களே, எவ்வளோ நாங்கள் குர்ஆனை படிப்போம், எவ்வளோ ஹதீஸ்களை படிப்போம், ப்ராக்டிக்கல் என்று வந்தேன்னு சொன்னால் ஃபெயிலியர். நான் ஃபெயிலாகக்கூடாது, ப்ராக்டிக்கலில் ஃபெயிலாகக்கூடாது, பேச்சில் வேலை கிடையாது. எல்லாருக்கும் பேசலாம், பேசுகிறாக்கள் மட்டும்தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மார்க்கத்தை பேசுகிறாக்கள் மட்டும்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் கொண்டு வருகின்றவர்கள் ஆக அருமையானவர்கள். சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் வளமைக்கு திருப்பி பேசிட்டு வாரவரண்டா, ஏழு மண்டா நீங்கள் திருப்பி பேசாமல் மௌனம் காத்துட்டு வாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அவுல் யஸ்முத். யார் அல்லாவையும் மறுமை நாளை நம்புகின்றாரோ, அவர் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், அல்லது மௌனம் காக்கட்டும். மௌனம் காத்தன்னு சொன்ன அவன் வீரன், கோழை கிடையாது. அன்மாசவர்களே, அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் இன்னொரு ஹதீஸில், மன் ஸமத நஜா, யார் மௌனம் காக்கிறானோ, பிரச்சனை வரும் என்று எண்ணி பேசினா நல்லது பேச இயலாது என்று கருதி யார் மௌனம் காக்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே மௌனம் என்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. அந்த தீர்வை நாங்கள் ப்ராக்டிக்கலில் கொண்டு வரலை, கொண்டு வந்துட்டோம்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு. நாங்கள் திருப்பி பேசுகிறதால நாங்கள் வேணுமெண்டா அவனுக்கு பதில் சொன்னதாக ஆகும். நாங்கள் வந்து ரெண்டு சொல்லிட்டு வந்தோம்னு பெருமையாக நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கு வேணுமெண்டா தேவைப்படும். ஆனால் அல்லாஹ் கிட்ட நாங்கள் தோல்வி,
அல்லாஹ் கிட்ட தோல்வி, மார்க்கத்தின் அடிப்படையில் தோல்வி. ஈமான் வந்து குறஞ்சி, அது வந்து ஈமான்ட அந்த உச்சகட்டத்தை காட்டாது. எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல், இந்த சகோதரத்துவம் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் சகோதரர்களாக ஆகுங்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாவின் அடியார்களாக, அல்லாவின் அடியார்களாக, அடிமைகளாக இருந்து சகோதரர்களாக ஆகுங்கள். நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வோட அடிமைகள் என்றால் நாங்கள் சகோதரர்கள் ஆகணும்.